வெல்கம் டு உமாஸ் ஹோம். இன்றைக்கி கொடைக்கானலுக்கு ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்பாக எங்கள் வீட்டில் எல்லோரும் போனோம். அப்படியே அதை ஜாலி ட்ரிப்பாக நாங்கள் மாற்றிட்டு வந்திருக்கோம். என் ஹஸ்பண்டும் அவங்க அண்ணனும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க பிஸ்னஸ் ட்ரிப்பாக கொடைக்கானல் கிளம்பும்போது நாங்களும் போனோம். இந்த ட்ரிப்பு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் ஹவர் அச்சீவ் பண்ணி மானிட்டைஸ் ஆகிடுச்சு. அதை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி தான் இப்போ இந்த ட்ரிப் நம்ம போகிறோம். ஆனால் ஒவ்வொரு யூடியூபருக்கும் இந்த இடத்த அடையிறது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். இந்த இடத்துக்கு நான் வர்றதுக்கு என்னோடய உழைப்பு மட்டும் கிடையாதுங்க, என் ஃபேமிலியோட மொத்த சப்போர்ட்டும் இதில் இருக்குது. கண்டிப்பாக என் ஃபேமிலிக்கும் நான் இந்த நேரத்தில் தேங்க் பண்ணிக்க விரும்புகிறேன். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பாக என்னால் இதை அச்சீவ் பண்ணியிருக்க முடியாது. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. என்னடா இந்த கிளைமேட்டில் இவங்க கொடைக்கானல் போகிறாங்களேன்னு நீங்கள்லாம் நினைக்கலாம். ஏன்னா இங்கேயே கொடைக்கானல் மாதிரி தான் இருக்குது நமக்கு. அப்படி இருக்கையில் எப்படி போனோம் அப்படின்னா, அவங்க பிஸ்னஸ் ட்ரிப்பாக அடிக்கடி கொடைக்கானல் போவாங்க. இப்போ நாங்கள் ரெண்டு ஃபேமிலியும் ஜாயிண்டாக போயிருக்கோம். இப்போ தான் எங்கள் வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். போகிற வழியெல்லாம் நிறைய வியூ பாயிண்ட் இருந்துச்சு. இது தாங்க மஞ்சளாறு அணை. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. வியூ பாயிண்டில் நின்று பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நிறைய இருக்குது கொடைக்கானலில் பார்க்குறதுக்கு. இந்த தடவை எங்களுக்கு வியூஸ் அதிகம் எங்களுக்கு பார்க்க முடியலை, ஆனாலும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நாங்கள் எப்போதும் சம்மர் சீசனில் தான் கொடைக்கானல் போவோம். இந்த டைம் கொஞ்சம் பசங்களும் ஆசைப்பட்டாங்க, நிறைய பனி இருக்கும் எப்படி இருக்கும்னு நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பசங்களுக்காக தான் நாங்கள் இந்த ட்ரிப்பை பிளான் பண்ணோம். 3 டேஸும் நல்லா ஜாலியாக இருந்துச்சு. நியூ இயர்க்கு கூட இங்கே தான் இருந்தோம். நாங்கள் தங்குகிற ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் கொடைக்கானலில் தங்கலை. கொடைக்கானல் கீழேவே கொஞ்சம் செண்பகனூர்னு ஒரு ஊரில் தான் காட்டேஜே. அவங்க பிஸ்னஸ்க்காக ரெகுலராக தங்குகிற இடம் இது. லாஸ்ட் டைம் போயிருந்தப்போ கூட இங்கே தான் நாங்கள் தங்கியிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கேருந்து நாங்கள் லேக்குக்கு வந்துட்டோம். நாங்கள் போட்டிங்கெல்லாம் எதுவும் போகலை. பயங்கர ஜில்லுன்னு இருந்துச்சு. பசங்களுக்கு கோல்டு பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே சுற்றிட்டு ஹார்ஸ் ரைடு, சைக்கிளிங்கு இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு சுற்றிட்டு பார்க்கு போயிட்டு நாங்கள் அப்படியே கோக்கர்ஸ் வாக்கும் போயிட்டு வந்துட்டோம். நான் இது எல்லாமே அப்படியே வீடியோவாக எடுத்திருக்கேன். இதை அப்படியே நீங்கள் ஒரு ஓவர் வியூ பார்த்துக்கோங்க. பிரையன் பார்க்கு போகிற வழியிலேயே இந்த மாதிரி உட்டன் திங்ஸ் எல்லாம் நிறையா இருந்துச்சு. எனக்கும் சின்ன பாப்பாவுக்கும் க்ளவுஸ் வாங்குறதுக்காக அந்த கடையில் நின்னோம். எங்கள் பெரிய பாப்பா அப்படியே அவளுக்கு பிடிச்சதெல்லாம் ஒவ்வொரு வீடியோ எடுத்திருக்கா. நான் பெருசாக எதுவும் பர்ச்சேஸ் பண்ணலை. 2 உட்டன் கோம்பும் க்ளவுஸ் மட்டும்தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். அப்படியே பசங்க இதெல்லாம் பார்த்துட்டு அம்மா இது அழகாக இருக்குது, இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ரசிச்சுட்டே இருந்தாங்க. நாங்கள் அப்படியே இங்கே முடிச்சுட்டு பார்க்குள்ளே போயிட்டோம். என்ட்ரன்ஸில் டிக்கெட் போட்டாங்க. பெரியவங்களுக்கு 30 ரூபீஸும் குட்டீஸுங்களுக்கு 15 ரூபீஸும் போட்டாங்க. கேமரா வச்சுருந்தா 50 ரூபீஸ் தனியாக சார்ஜ் பண்ணாங்க. எங்ககிட்ட கேமரா கிடையாது. அப்படியே உள்ளே போனோம். இப்போ பார்க்கில் ஒன்றும் பெருசாக பார்க்குறதுக்கு ஒன்றும் ஃப்ளவர்லாம் எதுவுமே இல்லை. இப்போ தான் வந்து சீசனுக்காக செடிங்கள்லாம் நட்டுட்ருக்காங்க. இது வந்து சம்மருக்கு வந்து எல்லாம் பெருசாகி நல்லா பூத்து குலுங்கிட்டுருக்கோம். இப்போ ஒன்றும் பூக்கள் அதிகம் இல்லை, இப்படி தான் இருந்துச்சு. பார்க்கில் 1 hour ஸ்பெண்ட் பண்ணோம். பசங்க நல்லா விளையாண்டு என்ஜாய் பண்ணாங்க. வெளியில் வந்தோம், அங்கே இந்த காட்டன் கேண்டி ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுத்தாங்க. அது பசங்க வேணும்னு வாங்கி சாப்பிட்டாங்க. அப்படியே வெளியில் வந்து சைக்கிளிங் போயிட்டு, ஹார்ஸ் ரைடிங் இந்த தடவை போகலை, வேணான்னு சொல்லிட்டாங்க. சைக்கிளிங் மட்டும் ஒரு ரவுண்டு 1/2 hour போயிட்டு வந்தாச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் தூரம் போனோன்னா கோக்கர்ஸ் வாக் இருக்குது. அதுலேருந்து நம்ம போய் சுற்றி பார்த்தோன்னா அதில் என்னென்ன வியூஸ் பாயிண்ட் தெரியும்னு ஃபஸ்ட்டில் என்ட்ரன்ஸ்லேயே எழுதியிருக்காங்க. அந்தந்த ஆங்கிளில் நின்று பார்த்தா தெரியும் அது மாதிரி அப்படின்னு சொல்லிவிட்டு. ஆனால் இந்த டைம் எங்களால் எதையும் பார்க்க முடியலை, நிறைய பனியாக இருந்துச்சு. வீடியோ கூட சரியாக எடுக்கவே முடியலை. பயங்கர காற்று வேறு, அப்பப்போ மழை வேறு தூரிகிட்டே இருந்துச்சு. ஆனால் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்தா அந்த ரெட் கலரில் தெரிகிற பில்டிங் தான் நாங்கள் தங்கியிருக்கிற இடம். அப்படியே வர வழியில் ஒரு சின்ன அருவி ஒன்று இருந்துச்சுங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஆல்ரெடி நான் சில்வர்ஃபால்ஸ் வந்து ஒரு ஷார்ட் வீடியோவாக எடுத்து போட்டுட்டேன். நாங்கள் ஃபஸ்ட்டு வந்தோடனே பார்த்தது பார்த்திங்கன்னா சில்வர்ஃபால்ஸ் தான். ரொம்ப நிறைய தண்ணி வந்துச்சு. சம்மர்லலாம் வந்தோன்னா கொஞ்சமாக தான் தண்ணி வரும். இப்போ எல்லா அருவியிலையும் நிறைய தண்ணி போயிட்டு இருந்துச்சு. இது வந்து மறுநாள் நாங்கள் தங்கியிருந்த இடத்துலேருந்து எடுத்தது. இந்த மேலே பனி மறைச்சிருக்க இடம்தான் அந்த கோக்கர்ஸ் வாக். கீழேருந்து மேலே பார்த்தா தெரியும். இங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் தங்கியிருக்க இடத்துக்கு பக்கத்துலேயே உருளைக்கிழங்கெல்லாம் நிறையா பயிர் பண்ணியிருக்காங்க. அதை வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. சம்மர் சீசனில் நாங்கள் போன போது அதை அறுவடை பண்ணினாங்க. இப்போ மறுநாள் நாங்கள் பூம்பாறை, மன்னவனூர் எல்லாம் போகலான்னு சொல்லிட்டு தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். ஆனால் எங்களால் போய் எல்லா இடமும் பார்க்க முடியலை. பயங்கர மழை. எல்லா இடத்துக்கும் மறுநாள் நாங்கள் போயிட்டு ஃபுல்லாக மழையிலே இருந்துட்டு அந்த என்ட்ரன்ஸை மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம். உள்ளே எதுவுமே போய் பார்க்க முடியலை. சரி மழை அன்னைக்கு. பூம்பாறை வந்தோம். கோவிலுக்கு போகலான்னா முருகன் கோயிலோட என்ட்ரன்ஸில் இருந்த அந்த போர்டு மட்டும்தான் எடுக்க முடிஞ்சிச்சு எங்களால். உள்ளெல்லாம் இறங்கவே முடியல. பயங்கர மழை வழுக்குனுச்சு. அதனால் நாங்கள் எங்கேயுமே இறங்கவே இல்லை. பூம்பாறையில் கேரட் சாகுபடி அந்த மாதிரி மன்னவனூரில் ஆட்டு மந்தை இதெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் எங்களால் போக முடியலை, போயும் பார்க்க முடியலை. கண்டிப்பாக சம்மரில் நாங்கள் ட்ரிப்பு போட்டோன்னா இது எல்லாத்தையும் உங்களுக்கு நல்லா டீட்டெயிலாக எடுத்து நான் சொல்கிறேன். உங்களுக்கு எல்லா இடமுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதான் பைன் ஃபாரஸ்ட்டு. இங்கேயும் ஹார்ஸ் ரைடெல்லாம் இருக்கும். இப்போ மழைனால எல்லாமே விரிச்சோடி கிடந்துச்சு. எல்லாருமே எங்களை மாதிரி தான் பில்லர் ராக்குது. காருக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு தான் எல்லாத்தையும் பார்த்தாங்க. இறங்கி போய் பார்க்க முடியல. இறங்கி போய் பார்க்குறதும் ரிஸ்க்காக இருந்துச்சு. பயங்கரமாக வழுக்கிட்டு இருந்துச்சு பாறை எல்லாம். கால் வைக்கவே முடியல. நாங்க அப்படியே என்ட்ரன்ஸ் மட்டும் பார்த்துட்டு நாங்க வந்துட்டோம். ஆல்ரெடி 2-3 டைம் கொடைக்கானல் போய் பார்த்திருக்கிறதுனால சரி இருக்கட்டும் அப்படினு சொல்லிட்டு கார்லயே ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வந்துட்டோம். கடைங்களுமே நிறைய க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. எல்லா இடமும் சுற்றிட்டு வந்தாச்சு. கார்லேயே உட்காந்து பார்த்தாலும் எல்லாருக்கும் நல்ல பசி. கொடைக்கானலில் மண்மனம்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாங்க. சரி இந்த தடவை அதில் போய் சாப்பிட்லான்னு போய் சாப்பிட்டோம். எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாப்பாடு எல்லாமே அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் மறுநாள் நியூ இயரை கொண்டாடிட்டு கிளம்பிட்டோம். கேரட்டு காயெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே செடியோடையே வச்சுருப்பாங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நாங்கள் வாங்கி அங்கேயே மொதல் நாளெல்லாம் நல்லா சாப்பிட்டோம். பேபி பொட்டேட்டோ பூண்டெல்லாம் அங்கேயே விளையிறதுனால மலை பூண்டு ரொம்ப நல்லது. நான் வீட்டுக்கு எல்லாம் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். கொடைக்கானல்னாலே நம்மளுக்கு சாக்லேட்டு யூக்கலிப்டஸ்ட்டு அதெல்லாமே நம்மளுக்கு மெயினாக அங்கேயே தயாரிக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு எப்போ என் ஹஸ்பண்ட் வந்து அங்கே போயிட்டு வந்தாலும் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. இப்போ நாங்களும் போயிட்டு அதெல்லாம் சாக்லேட் ஹோம்மேடு சாக்லேட்லாம் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். மார்க்கெட்டில் கிடைக்கிற ஐட்டமும் நிறையா வச்சுருக்காங்க. நாங்கள் அதெல்லாம் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணலை. அங்கேயே அவங்க தயார் பண்ணுற ஹோம்மேடு மட்டும்தான் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். 2 நாள் போனதே தெரியலங்க. ஜாலியாக இருந்துச்சு. பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. கீழே வந்துட்டோம். கீழே வந்தோடனே நல்லா வெயில் அடிக்குது. இப்போ திண்டுக்கல் வந்துட்டு நாங்கள் தலப்பாக்கட்டி பிரியாணி சாப்பிட்டுட்டு எல்லோரும் ஊருக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.